ஹலோ எவ்வன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக் தனி ஒன் ஃப்ரீடம் கார்டு வந்துள்ளது என்ன செய்ய ஸோ இந்த தனி ஒன் ஃப்ரீடம் கார்டை பற்றின நிறையா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் தொடர்ந்து சந்தேகங்களும் கேள்விகளும் வந்து எழுந்துக்கிட்டே தான் உள்ளது ஸோ இதுக்கு ஒரு இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் புது நண்பர்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக இந்த தனி ஒன் ஃப்ரீடம் கட் ப அந்த கார்டு பற்றிய முழுமையான டீட்டெயில் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஒரு இந்த தனி கார்டை பட்டோன்னா ஒரு பத்து கமெண்ட்ஸும் ஒரு பத்து கால்ஸாவது வந்து டெய்லியும் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அக்கௌண்ட் ஒன்று பிளாக் பண்ணிவிட்டாங்க அப்படியும் வந்து பிளாக் பண்ணிட்டேன் அப்படியும் வந்து கார்டு வந்துட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க தனி ஆப்பில் கார்டு வந்திருக்கு என்ன ப்ரோ பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வாலண்டரியாகவே அவங்களாவே வந்து எல்லா அக்கௌண்ட்லேயும் அதாவது தனி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கும் அதை வந்து க்ளோஸ் பண்ணவங்களுக்கும் லோன் வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாத்துக்கும் ரேண்டமாக வந்து கார்டு வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் எல்லாத்துக்குமே வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நிறையா நண்பர்கள் அதை பார்த்து ஓ நமக்கு வந்து கார்டு வந்து வந்திருக்கு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வந்திருக்கு அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற ஆசையில் அதை வந்து ஆக்டிவேட்டும் பண்ணிடுறாங்க ஸோ தொடர்ந்து வந்து எஸ்எம்எஸும் வந்துட்டுருக்கு அதாவது உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கெட் யுவர் தனி ஒன் ஃப்ரீடம் கார்டு டூ கிளிக்ஸுன்னு ஸோ இதையும் வந்து நம்ம கிளிக் பண்ணி டேரக்டாக உள்ளே போய் அந்த ஆப்ஷன்லாம் எல்லாத்தையும் வந்து எனேபிள் பண்ணிடுறோம் ஸோ அதை பண்ணவங்களுக்கும் கார்டு வந்திருக்கு பண்ணாதவங்களுக்கும் கார்டு வந்திருக்கு ஸோ இதை ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போனால் இது வந்து ஒரு நண்பரோட அவரோட ஸ்க்ரீன்ஷாட்டு யுவர் டென் தௌசண்ட் கிரெடிட் கார்டு கிரெடிட் லிமிட் இஸ் இன்ஆக்டிவ் பே யுவர் டியூஸ் அண்ட் ஆக்டிவேட் டெய்லி லிமிட் இமீடியட்லி அப்படின்ட்டு இதை வந்து ஓகே பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவ் பண்ணுற ஒரு ஆப்ஷனுக்கு போகும் ஸோ ஒன்ஸ் ஆக்டிவ் பண்ணுறக்கு உங்களுக்கு டூ நைன்டி நைன் ருபீஸ் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது இது வந்து ஒன் டைம் அப்படின்னா கிடையாது மந்த்லி மந்த்லி நீங்கள் கார்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணினாலும் மந்த்லி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுங்க இவர் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு டூ நைன்ட்டி நைன் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் நெக்ஸ்ட்டு டியூ டேட் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமௌண்ட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இதிலருந்து உங்களுக்கு தெரிஞ்சுங்க மந்த்லி மந்த்லி சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு டைம் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ தௌசணோ இல்லை வந்து ஃபைவ் தௌசணோ டென் தௌசண்டோ லிமிட் வந்து கொடுப்பாங்க அந்த இருந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு தௌசண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இது உதாரணத்துக்கு ஒரு டென் தௌசண்ட் உங்களுக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து டெய்லி வந்து ஒரு தௌசண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் கிரெடிட் லிமிட் யூட்டிலைசன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு மந்த்லி பேமெண்ட் த்ரீ எயிட்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண அடுத்த நாளே பே பண்ணணும் இருபது இவர் வந்து இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு அதில் வந்து மூணு அமௌண்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க மூணு இஎம்ஐயாக அதில் வந்து ஃபஸ்ட் இஎம்ஐயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அடுத்த நாளே பே பண்ணுற மாதிரி பே பண்ணணும் ஸோ அவரும் வந்து பண்ணிட்டார் அப்படி பே பண்ணீங்கன்னா தான் அடுத்த இஎம்ஐயை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது அந்த கார்டு வந்து அப்போ தான் வந்து அடுத்த பர்ச்சேஸ்க்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படி இல்லாட்டி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு பே பண்ணிங்கன்னா அந்த இஎம்ஐயை மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் மேலே ஒவ்வொரு நாளும் ஒ கடன்கள் ஏறிக்கிட்டே போய் ஒவ்வொரு இஎம்ஐயாக வந்து சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து லோனாக கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பற்றின நான் டீட்டெயில் நிறைய பேருக்கு தெரியாதே இருந்தது இது வந்து நான் நானும் வந்து யூஸ் பண்ணாதனால எனக்கும் கரெக்டான ஒரு ரீசன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடில ஒரு நண்பர்கிட்ட கேட்டு காலையிலிருந்து இதை வாங்கி ஸோ இந்த டீட்டெயிலில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது வந்து நிறைய நண்பர்கள் தெரியாது இருக்காங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் யாரும் இந்த ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுற வந்து மறந்துடாதீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் எப்போ பண்ணி விட்டுருங்க ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ இன்னொரு தெளிவான சூப்பரான பதிவு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்நாடு காத்துக்கு இதில் சந்தேகங்கள் தான் மறக்காதது கந்த கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன் பாய்